வணக்கம், நான் உங்கள் நிசானந்த் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சையின் பகுதி 2 முதலாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை. இந்த வினாவை வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னுக்கு செய்து பார்த்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இல்லைண்டா செய்து பார்த்துட்டு வாங்குவோம். ஏன்னா நாங்கள் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இதை திருத்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஒரு சுயமதிப்பீடு தானே, செய்து பார்ப்போம். வாங்கோ கேள்விகளை போவோம். முதலாவது கேள்வி, அதாவது வினா இலக்கம் 1, உடன் காசுக்கு ரூபாய் 134,000 விற்கப்படும் மடிக்கடனி ஒன்றை முதலில் ரூபாய் 14,000 மீதியை 12 சம மாத தவணை கட்டணங்களாகவும் செலுத்தி கொள்வனவு செய்யலாம். இங்கு 12% ஆண்டு வட்டி வீதத்தின் கீழ் குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி கணிக்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு போகலாம். ரெடி கேஷில் வாங்குறதுண்டா 134,000, இல்லையண்டா நீங்கள் முதல்ல ஒரு 14,000 செலுத்திட்டு மிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தலாம். ஆனால் 12 கட்டி முடிக்கணும். 12% ஆண்டு வட்டியும் ஆரவிடப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தவணை கட்டணம் காண்றது கேள்வி. இந்த மாதிரி தவணை கட்டணம் காண்ற கேள்விகளுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு 7 தலையங்கத்துக்குள்ளால் இந்த கணக்கை செய்யலாம். அதை கேள்வி என்னவாக இருந்திருக்கலாம், கேள்வி கேட்ட மாதிரி நாங்கள் விட கொடுப்போம். முதலாவது மொத்த கடன், மொத்தமாக எவ்வளவு கடன், மொத்த கடன் எவ்வளவுன்றதை காணணும். என்னடா முழுமையாக 134,000 கடன் இல்லை, அதில் ஒரு 14,000 கொடுத்துருப்போம். ஸோ மிச்சம்தான் கடன், மொத்த கடன் காணணும். ரெண்டாவது ஒரு மாத கடன், அதை சரிசமனாக பிரித்து நாங்கள் ஒரு மாதத்தில் அந்த கடன் பகுதியில் எவ்வளோத்தை கட்ட போகிறோம் அப்படின்றத கண்டுறணும். மூன்றாவது அந்த ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை காணும். ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை காணணும். அப்போ தான் எங்களால் கொஞ்சம் அது சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கட்டணும் அப்படின்றது தான் மாத அலகுகளின் எண்ணிக்கை என்று சொல்கிறது. மாத அலகுகளின் எண்ணிக்கை, இதை வச்சு கொண்டு நாங்கள் இந்த ரெண்டையும் வைத்து கொண்டு மொத்த வட்டி, நாங்கள் கட்ட வேண்டிய மொத்த வட்டி எவ்வளவுன்றதை காணலாம். அந்த மொத்த வட்டியையும் சரிசமனாக 12 இங்கே இந்த கணக்குக்கு 12 சரிசமனாக பிரித்து ஒரு மாத வட்டி, அதாவது நான் கடன் தொகையோடு சேர்த்து கட்ட போகிற ஒரு மாத வட்டி காணலாம். இதில் சில பேர் 400 வட்டி காண்றனாங்கள், சில பேர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கண்டு வருவாங்கள். செலுத்த வேண்டிய மொத்த தொகை அதுவும் சரியான மெதட் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய மெதட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு இதை மொத்த தொகையை 12 பிரித்தாலும் வந்துட போது, இல்லைன்னா நாங்கள் ஒரு மாத கடன் தொகையையும் ஒரு மாத வட்டி தொகையையும் கூட்டினோம்னா ஒரு மாத தவணை கட்டணம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். 7 ஸ்டெப்பில் தவணை கட்டணம் காணலாம். இங்கே இந்த 7 ஸ்டெப்பை தான் 5 பிரித்து கேள்வி கேட்டிருக்கு, 6 பிரித்து. உடன் கொடுப்பனவின் பின்னர் மிகுதியாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு, மிக இலகுவாக செஞ்சிடலாம். வினா இலக்கத்தை எழுதிட்டு முதலாவது வினா இலக்கத்தில் ரோமன் இலக்கம் உண்டு. கடன், மீதி கடன் எவ்வளவுன்றது கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக விட சொல்றதால நான் எந்த ஒரு வசனமும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 134,000 14,000 நான் கொடுத்துருவேன். ஸோ மீதமாக கொடுக்கறதுக்கு என்ன எஞ்சி இருக்கிற தொகை 120,000 அப்படின்னு வரும், 120,000 வரும். ஸோ ஒரு 120,000 அண்டபடியை நீங்கள் கொடுத்துருந்தா அது சரி. அதுக்காக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளி 1 வழங்கப்படுது. நேர மெனக்கணக்கில் கூட போடக்கூடியது தானே, ஸோ அந்த புள்ளி நியாயமானது தான். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். ஒரு மாத கடன் தொகையின் பகுதியை காண்கிறது, சரிசமனாக நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து ஒரு மாத கடன் தொகையை கேட்டிருக்குது, மொத்த கடன் கேட்டு ஒரு மாத கடன் கேள்வி வருது. நாங்கள் நேரடியாகவே கொடுக்கலாம், ஏனென்றா கேட்கப்படுற கேள்விக்கு தான் விட. ஸோ நாங்கள் ரோமன் லெக்கன் 2 நம்பரை போட்டுட்டு 120,000 சரிசமனாக 12 பிரிக்க போகிறேன். ஏனெண்டா 12 கட்டி முடிக்க போகிறேன். 12 பிரிக்க மொத்தமாக விட்டோம்னா 12 ஒரு முறை மிச்சம் செய்வர் எல்லாம் வரும். ஸோ 10,000 நான் கொடுத்துருண்டா ஒரு மாத, ஒரு வருஷத்தில் இந்த 120,000 கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி ஒரு மாத கடன் தொகையின் பகுதியை காண்க கேட்கப்பட்ட கேள்விக்கு விட கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் எங்களுக்கு கிடைக்கின்ற புள்ளி எத்தனைன்னா 1 தான் கிடைக்குது. ஒரு மாத கடன் பகுதியை காண்றதுக்கும் 1 தான் வழங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து ஒரு மாத அலகுக்கான வட்டியாது, அதாவது ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி. ஒரு மாத கடன் பகுதி 10,000 இந்த 10,000 12% வட்டி, அதாவது ஒரு மாத கடனுக்கான வட்டி அப்படின்றதான் கேட்டது. ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி, ஒரு மாத அலகுக்கான வட்டி என்றது அதுதான் சொல்லப்படுது.
ஒரு 10,000 ரூபாவுக்கு நாங்கள் வருடத்துக்கு 12% வட்டி, 100 × 12 இது வருட வட்டி. நாங்கள் மாத வட்டியாக மாற்றணுண்டா தர 12 உண்டு, 1% மாத வட்டி அப்படின்னு கூட வரலாம். இங்கே சுருக்கினீங்களா, இது ரெண்டு சைவர் ரெண்டு சைவர். ஒரு மாத அலகுக்கான ஒரு மாத வட்டி 100 ரூபாய் தான் ஒரு மாத அலகுக்கு வட்டி செலுத்தணும். அதாவது நாங்கள் ஒரு 10,000 ரூபாவுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் செலுத்தணும். அப்போ நான் இப்படி எத்தனை 100 ரூபாய் செலுத்தணும்னா, அந்த முதலாம் மாதம் மட்டும் என்னோட 12 10,000 ரூபாவும் இருந்தது. ஸோ 12 100 ரூபா, ரெண்டாம் மாதம் 11 அப்படி என்று குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வரும். அதனால தான் இதை குறைந்து செல்லும் மீதி முறைக்கு ஏற்ப வட்டி கணிக்கப்படுதல் அப்படி என்ற ஸ்டெப்புகளால் செய்கிறோம். நாலாவது கணக்கு என்னென்று பார்ப்போம். இல்லைக்க 4, ஒரு மாத அலகுகளின் எண்ணிக்கை யாது, அதாவது அப்படி எத்தனை மாத அலகுகளில் வட்டி கட்ட போகிறோம், எத்தனை யூனிட் 100 ரூபா, எத்தனை 100 ரூபா கட்ட போகிறோம் அப்படின்னா, நாங்கள் 12 மாதங்களில் இந்த வட்டியை கட்டுறதுக்கு முடிவெடுத்த வேண்டாம். முதலாம் மாதத்தில் 12, ரெண்டாம் மாதத்தில் 11, அப்படி குறைஞ்சி கடைசியில் 1 வந்து முடியும். ஸோ இது வந்து 12வது முக்கோணம்னா இருக்கும். 12வது முக்கோணம்னா காண்றதுக்கு 12 × 13 ✕ 2 என்று மிக இலகுவாக காணலாம். சுருக்கக்கூடியதை சுருக்குவோம். சுருக்கினா எங்களுக்கு இதில் 6 × 13 ✕ 6 × 3 ✕ 18 கட்ட போட்டு ஒரு மிச்சம், 6 × 6 ✕ 6 × 3 ✕ 7 78 மாத அலகுகளுக்கு நாங்கள் வட்டி கொடுக்கணும். அதாவது 78 100 ரூபா கட்டணும். சரி, இந்த ரெண்டுக்கும் எங்களுக்கு எவ்வாறு புள்ளி கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதலாவது கேள்விக்கு அதாவது மூன்றாவது கேள்விக்கும் பெருக்கத்துக்கு ஒரு விட, இறுதி விடைக்கு ஒரு விடையாக 2 புள்ளி, பெருக்கத்துக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளி. மாத அலகுகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு எங்களுக்கு அதே மாதிரி 1 புள்ளி தான் வழங்கப்பட்டிருக்கு, மாத அலகுகளின் காண்றதுக்கு 1 புள்ளி. சரி, நாங்கள் அங்கே அடுத்த கேள்விக்கு போவோம். எங்களுக்கு 4வது 5வது கேள்விக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. சூம் மூலமான கணித வகுப்பு இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் 10 11க்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும். அந்த அடிப்படையில் உங்களுடைய சகோதரர்கள் இல்லை நீங்களே இணைந்து கொள்ள விரும்பினாலும் இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் அறிமுகமாகும் போதே தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். அந்த அடிப்படையில் பாடப்பரப்பை தெளிவாக புரிஞ்சு கொண்டால் ஒவ்வொரு வினாக்களையும் புரிந்து கொள்வது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லடா. இணைந்து கொள்ள விரும்பினா என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வகுப்புகள் இணைந்து கொள்ளுங்க. அதே மாதிரி துரித மீட்டல் வகுப்பு காப்பூர் சாதாரண தரம் எழுத இருக்கிற மாணவர்களுக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமாக ரிவிஷன் பண்ணி கொண்டு கொஞ்சம் வேகமாக நாங்கள் பரீட்சையை முகம் கொடுக்குறோம். இது பேப்பர் எக்ஸாம் பேப்பரை மட்டும் பரீட்சைக்காக மட்டும் முகம் கொடுக்குற ஒரு வினா வகுப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கட்டாயம் உங்களை பரீட்சையில் நல்ல ஒரு சித்தி அடைய இந்த வகுப்பு உதவியாக இருக்கும்ன்றதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு முன்னமில்லை. அதே மாதிரி டினோசன் ஆசிரியருடைய விஞ்ஞான வகுப்பும் துஷியந்தன் ஆசிரியருடைய வணிகக் கல்வியும் கணக்கிடும் வகுப்புகளும் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்னா என்னுடைய தொலைபேசி இலக்கம் சாருடைய தொலைபேசி இலக்கம் காட்சிப்படுத்துங்க. வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்னா தொடர்பு கொண்டு வகுப்புகளில் இணைந்து கொள்வோம். வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விகளை போவோம். 5வது கேள்விக்கு நாங்கள் பார்த்தோம்னா, 5வது கேள்வி செலுத்த வேண்டிய மொத்த வட்டி என்ன அப்படின்றதுக்கு 5வது கேள்வி செலுத்த வேண்டிய மொத்த வட்டி, நாங்கள் 78 100 ரூபா கட்டணும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லிட்டேன். ஸோ செலுத்த வேண்டிய மொத்த வட்டி, இங்கே கூட நாங்கள் நேரடியாக செலுத்த வேண்டிய மொத்த வட்டிக்கு வரலாம். செலுத்த வேண்டிய மொத்த வட்டி 78 100 ரூபா. ஏன்னா இங்கே எல்லா கேள்வியும் அவங்களே கேட்டிருக்காங்க, நாங்கள் செய்ய விட வந்து கொண்டிருக்கு. 78 100 ரூபாவில் பிரிக்கினா 2 சைவரை பின்னால் போட்டால் 7800 ரூபா நாங்கள் மொத்தமாக வட்டியாக செலுத்தணும். 6வது கேள்வி நான் நினைக்கிறேன் தவணை கட்டணம் கேட்டிருக்கலாம். தவணை கட்டணம் ஒரு மாத தவணை தொகையை காண்க அப்படின்றது மிக இலகுவான கேள்வி. ஒரு மாத தவணை தொகையை காண்றதுக்கு 2 விதம் இருக்கலாம். நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த கடன் மொத்த தொகை அப்படின்னா 120000 இந்த 7800 கூட்டி வரலாம். அதை விட இலகுவான முறை நாங்கள் ஒரு மாத வட்டியை காணுவோம். அதாவது இந்த 7800 ரூபாவை சரிசமனாக பிரித்து ஒரு மாதத்தில் நாங்கள் செலுத்த போகிற வட்டி, அதாவது வட்டியாக சரிசமனான தொகை 7800 நான் வந்து சரியாக 12 பிரிக்கணும். 72ல் 12 முறை இருக்குது. எங்களுக்கு வந்து 780 நாங்கள் 12 பிரிப்போம். 7800 என்ன 7800 12 பிரிப்போம். 7 இல்லை 78ல் 72 6 முறை என்ன 72 6 முறை கழிச்சா 6 60ல் 5 முறை கழிச்சா 0 அடுத்த 0ல் 0 முறை. ஸோ 650 ரூபா நான் வட்டியாக கட்ட வேணும். மாதா மாதம் 650 ரூபா கட்டினா 12 மாதத்தில் நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி, அதை குறைஞ்சி சென்ற மீதி முறையாக இருந்தாலும் வட்டியை சரிசமாக நான் கட்ட போகிறோம், தவணை கட்டத்தில் சரிசரமாக கட்ட போகிறோம். ஸோ 12 மாதத்துலேயும் 7800 ரூபாவை கட்டி முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தவணை கட்டணம் அடுத்த இதில் மட்டும்தான் வரி எழுதுகிறோம். மற்றபடி கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கிறதால வசனம் எழுதியில் எழுதினா பிழை இல்லை. தவணை கட்டணம் வந்து நாங்கள் மாதா மாதம் கட்ட போகிற கடன் தொகை 10,000 ரூபா, வட்டி தொகை 650 ரூபா. இந்த 10,000 ம் 650 சேர்ந்து
நாங்கள் ஒரு மாதத்துக்கான தவணை கட்டணமாக 10,650 ரூபாய்ண்டு வரும். மிக இலகுவான கேள்வி, மிக இலகுவாகவே செஞ்சிட்டோம். நீங்கள் பொதுவாக எல்லோரும் செஞ்சுருப்பீங்க, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போட்டேன். உங்களுக்கான புள்ளி வந்து நான் நினைக்கிறேன், நான் 5-க்கும் 6-க்கும் புள்ளி வழங்கல. 5வதில் அந்த பெருக்கி 7,800 ரூபா அப்படின்றத காண்றதுக்கு உங்களுக்கு 2 புள்ளி, பெருக்கத்துக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி. அதே மாதிரி மாத வட்டி, ஒரு மாத வட்டி இப்படி இப்படியும் வந்திருக்கலாம், இல்லாடி வேறு ஒரு சிஸ்டத்துலேயும் வந்திருக்கலாம். செலுத்த வேண்டிய மொத்த கடன் மொத்த தொகையை கண்டுட்டும் பிரித்து வந்திருக்கலாம். இதுதான் இலகுவான முறை. இதை காண்றதுக்கு 2 புள்ளி, செலுத்த வேண்டிய தவணை கட்டணத்தை காண்றதுக்கு 1 புள்ளி. மொத்தம் 10 புள்ளிக்கான விடைகளுக்கு நாங்கள் பார்த்துருக்க விளக்கம். 10க்கு எத்தனை புள்ளி போடுறீங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவிடுறதோட மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.